அச்சமில்லாத வாழ்க்கை எது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவர்கள் மட்டும் அந்த அச்சமே இருக்காது, அச்சமில்லா வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. பயமே இருக்கக்கூடாது, ஜெயமே இருக்க வேண்டும். இப்போ பயமில்லா வாழ்வு, அதே சமயத்தில் பொருள்பற்ற வாழ்வு, நம்மை வஞ்சிக்கக்கூடிய பொருளாதாரத்தை பயங்காத பேராற்றல், இதெல்லாம் ஆசான் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அச்சமில்லா வாழ்வு. இப்போ அந்த அச்சமில்லா வாழ்வு பெறுவதுக்கு என்ன வேணும்னா, தலைவன் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு அஞ்சு எப்போதுமே யாராக தான் சரி பயத்தோடு தான் இருப்பான். செல்வம் மிகுதி ஆக ஆக பயம் இருக்கும். பிள்ளைகளை பெற்றால் பிள்ளைகள் திருமணம் செய்யணும், நல்ல பொண்ணுக்கு நல்ல கணவனாக அமையணும். ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா திருமணம் செஞ்சு கொடுத்தா எங்கே மருமகன் பொண்ணு அடிச்சிருவானோ பயப்படும். இது நடக்குது சமுதாயத்தில். எப்போ பொண்ணு திருமணம் செய்கிறான் மகளுக்கு, மகனுக்கு செய்கிறவனா மருமகன் ஒரு முறை நல்ல பொண்ணாக தான் போச்சு, இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை வருமோ, இங்கே குடும்ப கௌரவம் போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பான். பயத்தினுடைய உச்ச பயத்தினுடைய எல்லையிலே இருப்பான் மனுஷன், ஞானிகளை தவிர அல்லது நம்ம அன்பர்களை தவிர. பயமில்லாத வாழ்வு, ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி 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 தான். அந்த வெற்றி வெற்றிங்கிற வாய்ப்பை யார் பெறுவோன்னா, திருவடி துணை இல்லாமல் அந்த வாய்ப்பை பெற முடியாது. யாராக இருந்தாலும் சரி திருவடி பூஜை செய்தால் தான் மனக்கவலை தீரும். இப்போ மனக்கவலை தீர்வதற்கு வள்ளுவன் சொல்வது போல் தனக்கு குகமே இல்லாதான். இப்போ ஆசானைக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இடைவெளி அது அதிகம் இருக்குது. தனக்கு ஒப்புமை சொல்ல முடியாது. உயர்ந்தவன் என்ன அருந்தவும் செய்தவர்கள் ஞானிகள்லாம். சும்மா அதெல்லாம் நம்ம மாதிரி பொங்கல் புளியோரை சாப்பிட்டுட்டுலாம் குருமா சப்பாத்தி குருமா சாப்பிட்ற ஞானிகளை, சப்பாத்தி குருமா சாப்பிட்டு ஞானியாட்டால் நெருக்கிட்டதுன்னு ஆயிரக்கணக்கான பேர் ஞானியாக இருப்பான். உப்பு இல்லாமல் சாப்பிடணும், உப்பு இல்லாமல் சாப்பிட்டா சின்ன விஷயம் அது. சப்பாத்தி குருமா சாப்பிட்டு ஒரு நூல்ஸ்னு ஒரு இருக்குது மலேசியாவில், அது ரெண்டு காக்கடி போட்டாக்க ரொம்ப நல்லா இருக்குது. அது சாப்பிட்டு ஞானியானாக்கி நேரம் மலேசியாவை ஞானியாக இருக்கலாம். கடுமையான ஒரு தப்பு செஞ்சாகணும். அப்போ உணவுகள் கட்டுப்பாடு. அப்போ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய அருந்தமும் செய்த மக்கள் ஞானிகள், அருமையான தமிழ் செய்து வந்தவர்கள் ஞானிகள். அதனால்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் பெருமையை பேச வேண்டியது. நாங்கள் தான் இது அப்பேற்பட்ட ஞானியோட பெருமையை பேச வேண்டும். பேசினால் நான் பேசின என்ன ஏற்படும், நான் தான் சொன்ன என்னை பொறுத்தவரையில் அச்சமில்லா வாழ்வு தந்திருக்கிறான். யாருக்கு நான் மனிதர்கள் நம்ம தொண்டர்கள் இவருக்கு நான் அஞ்சமில்லை. கூற்றுவன் யமன் வருவானா அல்லவா, எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும் சரி, சிறந்த கவிஞனாக இருக்கலாம், சிறந்த எழுத்தானாக இருக்கலாம், சிறந்த பேச்சாளராக இருக்கலாம், பராக்கிரமசாலியாக இருக்கலாம், பெட்டையில் அடித்து கொண்டு போடுவான் யமன். பெட்டையில் பிடித்து அந்த கழுத்திரி அடித்து கொண்டு போவான். இவன் கராட்டை தெரிஞ்சவனாக இருப்பான், குத்துசனை தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் போட்டு அடித்து கொண்டு போடுவான் யமன். அவனுக்கு பயப்படக்கூடாது, அவனை கண்டு அஞ்சக்கூடாது. ஏ யமனே, ஏ குற்றுவனே, ஒழுங்காக போயிடு, இல்லைன்னா மார்க்கண்டன் கதி உனக்கு வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.